ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் தான் உடனுக்குடன் கொடுத்துருப்போம். தம்ப்லைனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருமலையில் அளவு கடந்த கூட்டம் இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. இன்றைக்கி இதுக்கே சனிக்கிழமை தான், இதுக்கே இன்றைக்கி அதிக கூட்டம் இருக்குது. ரெண்டு மூணு நாளாவே கூட்டம் ரைஸ் ஆக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இலவச தரிசனம், சாமி தர்ஷன், நார்மல் இலவச தரிசனம், சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது. இலவச தர்ஷன் டோக்கன் திருப்பதியில் கொடுத்துட்டு இருந்தாங்களே, அந்த டோக்கனுமே இன்றைக்கி காலங்காட்டி 7:30 முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி 300 தரிசனம் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது. இலவச தர்ஷன் டோக்கன் முறை தர்ஷன் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது. இலவச தர்ஷன் நார்மல் இலவச தர்ஷன் கியூ எவ்வளோ தூரத்துக்கு நிற்குது. திருமலை ஆஃப்லைன் ரூம் கண்டிஷன் என்ன, திருப்பதி ஆஃப்லைன் ரூம் கண்டிஷன் என்ன, டிசம்பர் மாதத்துக்குண்டான 500 எச்எல் சேவா தர்ஷன் டிக்கெட் அப்டேட் என்ன, டிசம்பர் மாதத்துக்குண்டான அங்கப்பிரதேசம் டோக்கன் அப்டேட் என்ன, டிசம்பர் மாதத்துக்குண்டான திருப்பதி அகாமடேஷன், டிசம்பர் மாதத்துக்குண்டான திருமலை அகாமடேஷன், இந்த 4 அப்டேட்டை பற்றியும் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றாங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு போய் ரீச் ஆகும். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தர்ஷன் பார்க்க அவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் 300 தரிசனம் போனோம், சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, அந்தந்த டேட்டை போட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் கமெண்ட் வந்து பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருப்பதியில் இன்றைக்கி ஒன்று ஹெவியான ரெயின்லாம் இல்லைங்க, அப்பப்போ சாரல் மழை மாதிரி வந்துட்டு போகுது, நைட்டில் நிறையா பனி பெய்யுது. அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. இன்றைக்கி இலவச தரிசனம் டோக்கன் பார்த்தீங்கன்னா காலையில் 4 கொடுத்தாங்க. கொடுத்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 to 7:20 இலவச தரிசனம் டோக்கன் 3 இடங்கள்லையுமே காலி ஆகிடுச்சு. லைனில் செம பக்தர்கள் காலிலேருந்து லைன் இருந்தாங்க, டோக்கன் ரொம்ப ஸ்பீடாகவே காலி ஆகிடுச்சு. நிறைய பேர் 3:00 இன்றைக்கி இலவச டோக்கன் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இலவச தரிசனம் டோக்கன் வாங்கினவங்களாம் மீதி மறுநாள் லைனில் இருந்தாலும் மீதி மறுநாள் டோக்கன் கொடுங்கன்னு கேட்டதாகவும் அவங்க அந்த டிஸ்பிளேலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இலவச தரிசனம் டோக்கன் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, திரும்பி நாளைக்கு காலையில் 6:00 தான் தருவாங்க என்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நான் அந்த ஸ்க்ரீனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பாருங்கள் நீங்களே. அதே மாதிரி நார்மல் இலவச தரிசனம் எடுத்திங்கன்னா ஒரு 40 நார்மல் இலவச தரிசனம் இன்றைக்கி ஆகுது. நான் சொல்லிங்க, டிடிடி கஸ்டமர் கேரில் டிடிடி பிரசிடென்ட் நேத்தே கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டில் போய் பாருங்கள். 40 வரைக்கும் இலவச தரிசனம் இன்றைக்கி ஆகுதுன்ற, அதாவது நேத்தே ஆயிருக்கு, இன்றைக்கி அது அதே மாதிரி ஆகுன்ற ஒரு எண்ணிக்கையில் சொல்கிறாங்க. லைன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி லைன் வந்து எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க, அந்த இடம் வரைக்கும் கல்யாண வேதிக்கா கிட்டே இருக்குது. அது வரைக்குமே லைன் நீட்டுக்காக நிற்கிது என்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் வேணால் ஆட் பண்ணுற பாருங்கள். ஆனால் பக்தர்கள் எண்ணிக்கை நேர்த்தி கணக்கு பண்ணும்போது 57 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஆனால் சாமி தர்ஷன் பார்க்குற நேரங்கள் மட்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா சில விசேஷ பூஜைகள், மழையின் காரணமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனாலையுமே இது மாதிரி நிறையா நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லைனில் ஒரு 7 நேற்று பக்தர்கள் எல்லாம் நின்றுருக்காங்க. வெயிட்டிங் ஹாலில் ஒரு 3 குடோனில் ஒரு 10 to 12 அகெயின் இன்னொரு குடோனில் ஒரு 8 குடோன்லேருந்து சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 3 ஆகிருக்கு. ஓவரால் அதிகபட்சமாக நேற்று இலவச தரிசனம் 40 கடந்து போயிருக்கு. 40 இன்றைக்கி இதை விட அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது நம்ம சொல்கிறது வந்து நேற்று எண்ணிக்கை, நேற்று இலவச தரிசனம் எண்ணிக்கை, இலவச டோக்கன் மட்டும்தான் இன்றைக்கி எண்ணிக்கை. டோக்கன் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு இன்னைக்கு நிலவரத்துக்கு. அதே மாதிரி 300 தரிசனம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 இருக்குது. 1.5 300 தரிசனம் குடோனில் வச்சுருக்காங்க. லைனில் ஒரு முன்னாடி ஒரு 1/2 பின்னாடி ஒரு 1/2 கிட்ட ஆகிருக்கு. ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்க்குற டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 முடியும். ஒரு 2 ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் குடோனில் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 300 தரிசன டிக்கெட் நாங்கள் டிசம்பர் மாதத்துக்கு ட்ரை பண்ணோம், எங்களுக்கு வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கள், 500 விக்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் அப்டேட் வரும். வந்தோடனே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதில் மினிமம் 2 மேக்ஸிமம் 2 புக் பண்ணிக்கலாம், மினிமம் 1 புக் பண்ணிக்கலாம். அவனோட அப்டேட் கொடுக்குறேன், அதைப்படி நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அந்த அப்டேட் வரல, வரும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அந்த 16 வந்து பார்த்திங்கன்னா அது விசேஷ நாட்கள், அதாவது மார்கழி மாதம் பிறக்குதுன்றதுனால அந்த நாளையுமே 31 இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ் 31 நைட்டில் தான் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து வருஷப்பிறப்பு பிறக்கும், 2023. அதனால் அந்த 2 பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 4 டிக்கெட் வந்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் கடைசியில் இல்லை வர மாதம் ஃப்ரெண்ட்டில் விடுறதா இருந்தால் விடுவாங்க. அதை பற்றி அப்டேட் வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கடந்து வந்த பாதையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நாட்கள்லாம் டிக்கெட் லூஸ் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் இயர்
31st கூட டிசம்பர் போன வருஷம் 2021 டிசம்பர் 31st கூட அந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வரும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி திருமலை அகாமடேஷன், அதே மாதிரி டிசம்பர் மாதம் திருமலை அகாமடேஷன், அதே மாதிரி இந்த அப்டேட்டுமே இன்றைக்கிக்குள்ளே அப்டேட் வரணும். வந்தவொடனே கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ 100 ரூபாய் பேசிக் ரூம் எடுக்கிறீங்கன்னா 100 ரூபா கேஷ் டெபாசிட் அமௌண்ட், ஓகேங்களா? 24 மணி நேரம் மட்டும்தான் ரூமில் இருக்கணுன்றது ரூல். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரூல் படி பண்ண முடியாது. நீங்கள் அன்வான்டாக நீங்கள் வேணால் காலி பண்ணாமல் இருந்துக்க வேண்டாம். உங்களை யாரும் காலி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். வேணால் நீங்கள் வேணால் அப்படி வேணால் இருந்துக்கலாம், ஒன்றும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஃபைன் என்ன கேட்டாலும் கட்டிக்க வேண்டாம். ஒரு சில இடத்துல ஃபைன் கேட்குறாங்க, ஒரு சில இடத்துல அந்த வாடகை மட்டும் கேட்டு வாங்கிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் 4 பேர் 5 மணி 5 நாளுக்கு 6 நாளுக்குலாம் புக் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன் ஆன்லைனில் கிடையாது. ஒரு ரூம் புக் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸ் அந்த ரூமோடைய கணக்கு, சரிங்களா? நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா நீங்கள் இருந்துக்க வேண்டியதாக, ரூல் படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் அப்படியே இருந்துக்க வேண்டியதாக, சரிங்களா? நீங்கள் இதே ஏசி ரூம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டீலக்ஸ் ரூம் சொல்லுவாங்க, 1518 ரூபா ரூமோடைய ரெண்ட். ஆனால் கேஷ் டெபாசிட் அமௌண்ட் அதுக்கு 1800. இந்த ரூம் எல்லாமே கேஷ் டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும் தான் ரூம் புக் பண்ண முடியும், சரிங்களா? திருமலை ஆஃப்லைன் ரூம் இன்னைக்கு காலையில் 5 மணிலேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ், ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி நடைபாதையை முடியும் இடம், ஸ்ரீவாரி நடைபாதையை முடியும் இடம், இந்த 4 இடங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மிக 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 அதிக கூட்டம் இருக்குது ரூம்ஸ் வாங்குறதுக்கு. பக்தர்களிடையே பயங்கர கூட்டமாக இருக்குது ரூம் வாங்குறதுக்கு. பக்தர்கள்லாம் லைனில் இருந்தால் ரூம் வாங்குறாங்க. ரூமோட ரெண்ட் 50 இல்லை 100, கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500. ரூமை காலி பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள தான் கேஷ் டெபாசிட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகும். அந்த கேஷ் டெபாசிட் அமௌண்ட்டே தேவையில்லை என்னை பொறுத்தளவுக்கு. எதுக்கு தான் அதை வாங்கி அதை வேறு திருப்பி அமிச்சு ஒரு பெரிய வேலையாக செஞ்சுருக்காங்க தெரியல. அந்த ரூமில் டிவி இருக்குதா, ரிமோட் இருக்குதா, இன்னும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதுக்கு அது? ஒரு பக்தர்கள்லாம் யாரும் அப்படி பண்ண போகிறதும் கிடையாது மேக்ஸிமம். அது உங்களுக்கு தான் தேவையில்லாத டைம் வேஸ்ட் நான் நினைக்கிறேன். அது வேறு அக்கௌண்ட்டில் திரும்பி வரலான்னு கேட்டேன்னு திரும்பி நாங்கள் போய் ஃபாலோ பண்ணினா தேவையில்லாத வேலை அது என்னை பொறுத்தளவுக்கு. ரூமை நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ரூமாக இருந்தால் போய் உள்ள எல்லாருக்கும் செக் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே யாரும் போய் செக் பண்ணுறாங்களா அப்படியும் கிடையாது. எதுக்கு தான் அதுன்னு எனக்கும் புரியலை, சரிங்களா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஒரு விஷயங்கள் மட்டும்தான், பல பேருக்கு அந்த பேமெண்ட் ரிவர்ஸ் ஆக மாட்டுது, நிறைய பிரச்சனைகள் அது எல்லாருக்குமே இருக்குது. இதான் உண்மை. அதே மாதிரி திருப்பதி ஆஃப்லைன் ரூமை பொறுத்தளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சத்திரம் 2, ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்டில் இருக்க விஷ்ணிவாசம் 2 இடங்களே கொடுத்துட்ருக்காங்க. வேணால் யாருன்னு வேணாலும் வாங்கிக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இலவச தர்ஷன் டிக்கெட் மீண்டும் காலை 4 மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள்லாம் அந்த டைமில் போய் இலவச தர்ஷன் டோக்கன் வாங்கிங்க. இப்போதைக்கு டோக்கன் எதுவும் இல்லை, கூட்டம் அதிகமாக இருந்தாலும் டோக்கன் முடிஞ்சிருச்சு. இன்னி டோக்கன் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 25,000 டோக்கன் கொடுத்தாங்க. காலை 4 மணிக்கு கொடுத்ததாக தகவல் இருக்குது. 3:30 to 7 மணிக்குள்ளே தர்ஷன் டிக்கெட் இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு பக்தர்கள் கூட்டத்தினால. தீப தர்ஷன் டிக்கெட் எதுவும் தர்றதில்லைங்க. அலிப்பிரி நடைபாதை சொல்கிறதுக்கு, ஸ்ரீவார் நடைபாதை சொல்கிறதுக்கு எல்லா பக்தர்களுக்கும் அனுமதி. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4:00 to 10:00 வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 போதுக்கு 5:30 வரைக்கும் திறந்துருக்கும், சரிங்களா? திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் கேட்டிங்கன்னா காலையில் 3:00 to 12:00 வரைக்கும் போக்குவரத்து சேவை இருக்குது. அதே மாதிரி பஸ் டைம்னால் லாஸ்ட்டு பஸ் 11:00 to 12:30, அல்ல ஃபஸ்ட்டு பஸ்னால் 3 மணிக்குங்க. ஒரு ஆளுக்கு 90 ரூபாய், அப் அண்ட் டவுன் சேர்த்ததுன்னா கன்செப்ஷன் 30 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி அலிப்பிரி செக் போஸ்ட்டில் பேக் மட்டும் தான் செக் பண்ணுறாங்க, தரிசன டிக்கெட்லாம் செக் பண்ணுறதில்ல. நீங்கள் தேவையில்லாத வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி கொண்டு வந்தால் அலோவ் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாமல் கொண்டு வராதீங்க. வாட்டர் ஹவு, இன்டக்ஷன் ஸ்டவ்வு அதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் அலோடு கிடையாது. அதில் தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க திருமலைக்கு. அதே மாதிரி திருமலை ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க எல்லாமே. திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் நீங்கள் ஸ்கேன் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேன் ஆகி உங்களுக்கு உடனே நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணலாம் அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அப்படி எஸ்எம்எஸ் வரலாம் போய் திரும்பி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஸ்லிப்லேயே எழுதி கொடுத்துருவாங்க. அப்படிலாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த ரெஸ்டோர் போய் ரிசிப்டை காட்டி உங்கள் ரூம் கீயே நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. எல்லாம் கொஞ்ச நாள் இடையே போய் வெயிட் பண்ணுறீங்க, அதனால் ரூம் கிடைக்காம போகுது. அதனால் தான் அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டவுட்கள் கேட்குறீங்க. நான் மொபைல் நம்பரை ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் நிறைய எனக்கு பிரச்சனை வந்தனால் அந்த மொபைல் நம்பர் நான் எடுத்துட்டேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு டவுட் எதாவது சேனல் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதன் வழியாக கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவுக்கு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொபைல் நம்பர் இனிமேல் அதில் வரப்படாது, சரிங்களா? தரமாட்டேன். அதில் நிறையா பிரச்சனை வருது. 100 பேருக்கு நான் யூஸ் பண்ணாலும் 200 பேர் அதை வச்சு என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அந்த மொபைல் நம்பர் நான் எடுத்துட்டேன், சரிங்களா? அதை நான் சோதனை முயற்சியாக சொல்லி தான் ஆட் பண்ணேன். அது சரி வரன்ற காரணத்துக்கோசம் நான் எடுத்துட்டேன். அது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டும் சேனல் டெலகிராம் குரூப் வழியாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கலாம். வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பக்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.